Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 10th சோசியல் சயின்ஸ் வேல்யூ 1 சிவிக்ஸில் செகண்ட் லெசன் பார்க்க போகிற லெசனோட தலைப்பு மத்திய அரசு கற்றலின் நோக்கங்கள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரின் அதிகாரங்களை பற்றி அறிதல், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பற்றி அறிதல், மக்களவை மற்றும் மாநிலங்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், உச்சநீதிமன்றம் பற்றி அறிதல். அதாவது இந்த லெசனோட கற்றல் நோக்கங்கள் மூலமாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களை என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம், பிரதம அமைச்சரும் அவரோட அமைச்சரவை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், மக்களவை பற்றியும் மாநிலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், உச்சநீதிமன்றத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு ஆகும். இதன் தலைமையகம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. நமது அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சி அடிப்படையிலான அரசாங்கத்தை நமக்கு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசையை வழங்கியுள்ளனர். இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு தான் மத்திய அரசு. மத்திய அரசோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா, புதுதில்லியில். இந்திய அரசியலமைப்போட பகுதி 5 52 முதல் 78 வரைக்கும் இதோட சட்டப்பிரிவுகள் இருக்குது. நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்களாட்சி அடிப்படையிலான அரசாங்கத்தை தான் நமக்கு வழங்குது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவோட பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு தான் இந்தியாவுக்கு கூட்டாட்சி முறையிலான அரசமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. மத்திய அரசு நிர்வாகம். இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அமைச்சரவை குழு. இந்த மத்திய அரசு வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறையின் 3 பிரிவுகளாக இருக்குது. நிர்வாகத்தில் தலைவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர், அவருக்கு கீழே பிரதம அமைச்சர், பிரதம அமைச்சருக்கு கீழே அமைச்சரவை குழு செயல்படுது. அடுத்து ரெண்டாவது வந்து சட்டமன்றம். சட்டமன்றத்தில் நாடாளுமன்றம், மாநிலங்களவை, மக்களவை, அதாவது ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபாவில் வந்து 238 உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுவர். லோக்சபாவில் 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். இப்போ மத்திய அரசோட ரெண்டாவது பிரிவு வந்து சட்டமன்றம். அதில் நாடாளுமன்றம்னு இருக்குது. நாடாளுமன்றம் 2 பிரிவுகளாக இருக்குது. அது ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. மாநிலங்களவைனா ராஜ்யசபா, மக்களவைனா லோக்சபா. மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 238 உறுப்பினர்கள். அவங்க வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இந்தியாவோட மாநில சட்டமன்றங்களால். மக்களவை லோக்சபா அது 543 உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இருக்காங்க லோக்சபாவில் இருக்கவங்க. ராஜ்யசபாவில் வந்து மேலும் 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமனம் செய்யப்பட்டவங்களாம் இருக்காங்க. மூணாவது பிரிவு வந்து நீதித்துறை. இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இந்தியர்கள் வந்து யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். நீதித்துறையில் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்குது, அது கீழே இந்திய தலைமை நீதிபதி இருக்காரு, அதுக்கப்புறம் தான் மற்ற நீதிபதிகள் எல்லோரும் இருக்காங்க. மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியனவாகும். மத்திய நிர்வாகம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 அவைகளை கொண்டது. அவை மாநிலங்களவை, ராஜ்யசபா மற்றும் மக்களவை, லோக்சபா ஆகியனவாகும். மத்திய நீதித்துறை உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது. மத்திய அரசு வந்து இப்போ பார்த்தோம் 3 அங்கங்களை கொண்டிருக்குன்னு சொல்லி, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. மத்திய நிர்வாகம் வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆகியோரை உள்ளடக்கியது. இதெல்லாம் சேர்ந்து தான் மத்திய நிர்வாகம். மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுது.
இது ரெண்டு அவைகளை கொண்டு இருக்குது. ஒன்று மாநிலங்களவை, அதுக்கு பேர் இன்னொரு பேர் ராஜ்யசபா, மக்களவைக்கு பேர் லோக்சபா. மத்திய நீதித்துறை வந்து உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது. இந்த மூனை பற்றியும் பார்த்தோம். அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர். நமது அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை நமக்கு அளித்துள்ளது. மத்திய அரசு நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் ஆவார். அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். அவர் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு அவருக்கு உண்டு. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். நமது அரசியலமைச்சு நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை நமக்கு கொடுத்துருக்குங்க. மத்திய அரசோட நிர்வாக தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா, பெயர் அளவில் தான் அவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு. இந்தியாவின் முதல் குடிமகன் வந்து நமது இந்திய குடியரசு தலைவர். முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின், இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர்னு சொல்லணும். பெயரளவில் அதிகாரம் பெற்ற தலைவர் யாருன்னு கேட்டாலும் மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் தான். அப்புறம் முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். இது முக்கியமான மாதிரி கொஸ்டின். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துறாரு. மூணு முக்கியமான மாதிரி கொஸ்டின் இதில் இருக்குங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர், நீதித்துறையை அமைக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அதுவும் குடியரசுத் தலைவர். நீதித்துறை அமைப்பவர்னு கூட கேட்கலாம். இன்னொரு ஒன்மார்க் கொஸ்டின் இருக்கு. மத்திய அரசு நிர்வாக தலைவர்னாலும் கேட்டாலும் அதுவும் குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள். குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கான தகுதிகளை அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ளது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறவங்க தேர்தலில் என்னென்ன தகுதிகள் பெற்றிருக்கோம்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு அவங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ வந்து அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறுற அளவுக்கு எந்த பதவியிலும் அவங்க இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். குடியரசுத் தலைவர் வந்துங்க மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். குடியரசுத் தலைவரோட பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுவில் உள்ள 10 வாக்காளர் வந்து முன்மொழியும் வேணும், மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியும் செய்யணும். உங்களுக்கு தெரியுமா, புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்தில் அமைந்துள்ளன. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் இரண்டு இடங்களில் உள்ளன. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். அவைகள் சிம்லாவில் உள்ள ரிட்ஜீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையமாகும். இவைகளில் ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. புதுதில்லியில் ராஷ்டிரபதி பவன்னு இருக்குங்க. அது வந்து குடியரசுத் தலைவரோட வீடு. அவரோட வீடும் அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டடத்தில் தான் அமைச்சிருக்கு. இருந்தாலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் ரெண்டு இடங்களில் இருக்குது. அங்கே வருஷத்துக்கு ஒரு முறை போய் அவர் தன்னுடைய அலுவலக பணிகளை அவங்க செய்வார். அவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் இருக்கிற ரிட்ரீட் கட்டடம், ஹைதராபாத்தில் இல்லை ராஷ்டிரபதி நிலையத்தில், ரெண்டும் தான் வந்து அவர் வருஷத்துக்கு ஒரு டைம் போய் அங்கே அலுவலக பணிகளை முடிச்சுட்டு வர இடம். இவையில் ரெண்டுலேயும் ஒன்று வடக்கில் பார்த்தோம், மற்றொன்று தெற்குலும் அமைச்சிருக்கும். இது வந்து நாட்டோட ஒற்றுமையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுது இந்த ரெண்டும். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவும்
பதவி வகிக்கவே கூடாது. ஒருவேளை அவங்க பதவி வகிச்சாங்கன்னா அப்போ வந்து அவர் பதவி ஏற்கும் நாளில் அப்பதவி குடியரசுத் தலைவர் பதவி காலியானதாக வந்து கருதப்படும். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் ஆவார். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படிந்தான் வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வாக்காளர் குழுமம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும், இதெல்லாம் சேர்ந்தது தான் வாக்காளர் குழுமம். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பதவியேற்பு உறுதிமொழி செஞ்சு வைக்கிறாரு. குடியரசுத் தலைவரோட பதவிக்காலம் 5 வருஷம். அவர் மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பார்க்க போறேப்போம். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பின்வரும் தலைப்புகளின் கீழ் விரிவாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நிர்வாக அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசின் அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். நிர்வாகம் திறம்பட செயல்பட முக்கிய அலுவலகங்களுக்கான பல நியமனங்களை குடியரசுத் தலைவர் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களில் நிர்வாக அதிகாரங்களை பார்த்து பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசோட அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் குடியரசுத் தலைவருக்கு வழங்குகிறது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி பார்த்திங்கன்னா, மத்திய அரசோட ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரோட பெயராலேயே மேற்கொள்ளப்படுது. நிர்வாகம் திறம்பட செயல்பட முக்கிய அலுவலகங்களுக்கான பல நியமனங்களை குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார். இந்திய குடியரசுத் தலைவர்களின் பட்டியல். இது ரொம்ப முக்கியமான நண்பர் குவஸ்டின். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். அது வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், அது முக்கியமான நண்பர் குவஸ்டின். அந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 1950 to 1962. அடுத்தது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறாரு, 1962 to 1967. திரு ஜாகிர் ஹுசேன் இருந்திருக்காரு, 1967 to 1969. திரு விவி கிரி இருந்திருக்காரு, 1969 to 1974. திரு பக்ருதீன் அலி அகமத் இருந்திருக்கிறாரு, 1974 to 1977. திரு நீலம் சஞ்சீவ் ரெட்டி இருந்திருக்கிறாரு, 1977 to 1982. திரு கியானி ஜெயில் சிங் இருந்திருக்கிறார், 1982 to 1987. திரு ஆர் வெங்கட்ராமன் இருந்திருக்கிறார், 1987 to 1992. திரு சங்கர் தயால் சர்மா இருந்திருக்கிறார், 1992 to 1997. திரு கே ஆர் நாராயணன் இருந்திருக்கிறார், 1997 to 2002. திரு ஆபாஜா அப்துல் கலாம், 2002 to 2007. திருமதி பிரதிபா பாட்டீல், 2007 to 2012. திரு பிரணாப் முகர்ஜி, 2012 to 2017. திரு ராம்நாத் கோவிந்த், 2017 முதல். இப்போ இந்த இயர் எல்லாம் ஞாபகம் வைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த இயரில் பிறந்தவங்களோட உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் இந்த இயரில் பிறந்திருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த 5 வருஷத்துக்குள்ளே ஏதோ ஒரு வருஷத்தில் பிறந்திருந்தா கூட அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை மெயினாக இந்த அதாவது இப்படி ஆரம்பிக்குதுல, 50 50ல் யார் பிறந்திருக்காங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் வந்து அவர் 50ல் வந்து இருந்திருக்கிறார், 50 to 62 வரைக்கும். அப்போது 50ல் உங்கள் வீட்டில் யாராச்சும் பிறந்திருந்தாங்கன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். யாராவது பிறந்திருந்தாங்கன்னா இந்த இயரில் அவங்க பேரை வச்சு இவங்க பேர், அதாவது குடியரசுத் தலைவரோட பேர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கியமான பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும்
இரண்டு தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சரையும் யார் நியமிக்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாருங்க. குடியரசுத் தலைவர் வந்து பிரதம அமைச்சரோட ஆலோசனையின்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. இந்தியாவில் மிக முக்கியமான பதவியான பார்த்தீங்கன்னா என்னென்ன, மாநில ஆளுநர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், இரண்டோ தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், இதர உறுப்பினர்கள், நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர்கள். முக்கியமான ஒன்மார் கொஸ்டின், எப்படி வேணால் கேட்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்னு கேட்கலாம். எல்லாம் ரெண்டு மூணு பேர்த்து கொடுத்து இந்த ரெண்டு மூணு பதவியை கொடுத்து இதை யார் நியமிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அதனால் இந்த எல்லா பதவிகளும் நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஓர் ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆவார். முப்படைகளின் தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் இராணுவப்படை, கப்பற்படை, விமானப்படை தளபதிகளை நியமனம் செய்கிறார். குடியரசுத் தலைவர் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் நிலைமையை ஆய்வு செய்ய ஒரு ஆணையத்தை வந்து நியமிக்க அதிகாரம் பெற்றவர். முப்படைகளோட தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் வந்து இராணுவப்படை, கப்பற்படை, விமானப்படை தளபதிகளை நியமனம் செய்கிறார். ஆல்ரெடி பார்த்துட்டோம், முப்படைகளோட தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர். அந்த முப்படைகளுக்கும் தளபதிகளை நியமனம் செய்வதும் குடியரசுத் தலைவர் தான். முக்கியமான ஒன்றா குவஸ்டின் படிச்சுக்கோங்க. சட்டமன்ற அதிகாரங்கள். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறார். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். நாடாளுமன்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்பவர் யார் அப்படின்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். முக்கியமான கொஸ்டின். பொது தேர்தலுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்தோட புதிய கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் உரையாற்றி துவக்கி வைப்பார். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் அதாவது குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் துவங்கும். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு ரெண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அப்படி கூட ஒன் மார்க் குவஸ்டின் கேட்கலாம். ஆண்டுக்கு இரண்டு முறை நாடாளுமன்றத்தை கூட்டுபவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையில் 5 ஆண்டுகாலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலவையில் இருந்தாலும் கூட அது குறித்து செய்து அனுப்பலாம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றதுக்கப்புறம் தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். இது ஒன் மார்க் குஸ்டின். அனைத்து மசோதாக்களும் சட்டம் பெற ஒப்புதல் பெற வேண்டியவர் கூட கேட்கலாம். ஒப்புதல் யாரிடம் பெற வேண்டியது அப்படின்னு கூட கேட்டாலும் குடியரசுத் தலைவர்னு சொல்லலாம். இந்த முக்கியமான ஒன் மார்க் குஸ்டின். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையோட கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவு கொண்டு வந்துடலாம். மக்களவையின் 5 ஆண்டுகாலம் முடியும் முன்னரே அதை கலைக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர் கொண்டு. அப்போ இது முக்கியமான ஒன் மார்க் குஸ்டின்ங்க. மக்களவை 5 ஆண்டுகாலம் முடியும் முன்னரே கலைக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டுன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களுக்கு நியமிக்கிறார். மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்.
கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு மற்றும் சமூக பணி இந்த துறைகளெல்லாம் சிறந்து விளங்கும் 12 நபர்களை வந்து குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறாரு. மேலும் ஆங்கில இந்தியர் சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்களை வந்து மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லி கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிர்வாக அதிகாரங்கள் சட்டமன்ற விதிகள்லாம் பார்த்துட்டோம். இனி நிதி அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். நிதி மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கு பின்னரே நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைக்கிறார் அல்லது மத்திய மாநில அரசுகளின் வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே நிதிக்குழுவினை அவர் அமைக்கிறார். நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட பரிந்துரைக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அரசோட ஆண்டு வரவு செலவு திட்டம் வந்து குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் மத்திய நிதி அமைச்சரும் மக்களவையில் சமர்ப்பிப்பார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசரகால நிதியினை வந்து குடியரசுத் தலைவரிடம் கொடுத்துருக்குது. அவர் அதாவது குடியரசுத் தலைவர் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையும் கொண்டு வர முடியாது. இந்தியாவோட அவசர நிதியிலிருந்து எதிர்பாராத செலவினங்களை வந்து குடியரசுத் தலைவர் மேற்கொள்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரமே இருக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிதிக்குழுவினை வந்து குடியரசுத் தலைவர் அமைக்கிறாரு அல்லது மத்திய மாநில அரசுகளோட வருவாயை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் கோரிக்கை வைக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே நிதிக்குழுவினை வந்து குடியரசுத் தலைவர் அமைக்கிறார். நீதி அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72 சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72 சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகள் மத்திய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதால் வழங்கப்பட்ட தண்டனைகள் மரண தண்டனைகள் ஆகியன இவற்றுள் அடங்கும். இவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72 சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு. நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகள் மத்திய சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டதால் வழங்கப்பட்ட தண்டனைகள் மரண தண்டனைகள் எல்லாமே இவற்றில் அடங்கும். இதெல்லாத்துக்கும் மன்னிப்பு வழங்குறதுக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. இதில் 1 க்வெஸ்சன் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. இவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதில் நாடாளுமன்றத்தால் அவருக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு கொண்டு வரும்போது தவிர எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இராணுவ அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தோம், அடுத்தது சட்டமக்கள் அதிகாரங்கள் பார்த்தோம், நிதி அதிகாரங்கள் பார்த்தோம், நீதி அதிகாரங்கள் பார்த்தோம். இப்போ இராணுவ அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். எனவே அவர் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அறியப்படுகிறார். இதன் மூலம் மற்ற நாடுகளின் மீது போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் அதிகாரம் பெற்றவர் ஆவார். இப்போ மத்திய பாதுகாப்பு படையோட தலைமை தளபதி யாருனாங்க, குடியரசுத் தலைவர் தான். அந்த அதிகாரத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு எந்த சட்டப்பிரிவு கொடுக்குதுன்னா சட்டப்பிரிவு 53(2). அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறாரு. எனவே அவர் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என அறியப்படுறாரு.
இதன் மூலம் மற்ற நாடுகள் மீது போர் அறிவிக்கவும் அமைதியை ஏற்படுத்தவும் அவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கார். ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன. அடுத்தது ராஜதந்திர அதிகாரங்கள் என்னென்னா, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறாரு. வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் நடைபெறுது. நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அவைகள் பின்வருவன: போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகள் குடியரசுத் தலைவர் நெருக்கடியின் நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை 352 சட்டப்பிரிவு வகுத்துள்ளது. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்கு. அவைகள் பின் என்னென்னா, போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கிளர்ச்சி ஆகிய சூழ்நிலைகளில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரத்தை 352 சட்டப்பிரிவு வகுத்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படவில்லை எனில் அம்மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவித்து அம்மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு 356 சட்டப்பிரிவு வழங்குகிறது. இந்தியாவின் நிதி நிலையில் திருப்தியின்மை காணப்பட்டாலும் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது 360 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார். நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அடுத்து என்ன பார்க்குறோன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு மாநில அரசாங்கம் செயல்படலைன்னா அம்மாநிலத்தில் நெருக்கடி நிலையை அறிவித்து அம்மாநில அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு 356 சட்டப்பிரிவு வந்து வழங்கியிருக்குது. இந்தியாவோட நிதி நிலையில் திருப்தியின்மை காணப்பட்டாலும் இந்தியாவோட எந்த ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுதும் 360 பிரிவின்படி குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாலையும் பஞ்சாப் மாநிலத்திலையும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 9 டைம் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான கொஸ்டின், அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா, பஞ்சாப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற நாள் முதல் 5 ஆண்டுகள் வரை பதவி வகிப்பார். அவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்கள் 1/4 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். குடியரசுத் தலைவர் எப்படி நீக்கப்படுவாங்கன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவரோட குடியரசுத் தலைவர் பதவியேற்ற நாள் முதல் 5 வருஷம் வரைக்கும் பதவி வகிப்பார். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குடியரசுத் தலைவர் வந்து எத்தனை வருஷம்னா 5 வருஷம். அவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கலாம்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கலாம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதன் மூலம் வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்து நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டணும். இப்போ இருந்தால் தான் அவரை நீக்க முடியும் அந்த பதவியிலிருந்து. மேலும் அவைக்கு வந்து வருகை புரிந்தவங்களே 1/4 பங்கு வந்து குறையாமல் ஆதரவு தெரிவிக்கணும். குடியரசுத் தலைவரோட தனது பதவிக்காலம் முடித்தாலுமே அவருக்கு பின்னாடி ஒருவர் பதவி ஏற்கிற வரையும் குடியரசுத் தலைவர் பதவியிலேயே அவர் தொடரலாம். குடியரசுத் தலைவரின் தனி சலுகைகள். சட்டப்பிரிவு 361 படி குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை. குடியரசுத் தலைவரோட தனிச்சலுகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 361 படி குடியரசுத் தலைவர் வந்து
தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்வார். குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட அதிகாரத்தை செய்ய நினைக்கிற போதோ செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது எந்த நீதிமன்றத்திற்கும் வந்து அவர் பதிலளிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து நாம் பார்க்க போகிறது துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்க. 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசியலமைப்புச் சட்டம் 63வது பிரிவின்படி நாட்டோட 2வது உயர்ந்த பதவி என்னென்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி தான். அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பவர் தான் துணை குடியரசுத் தலைவர். இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரோட பதவியை போன்று இருக்குது. நாட்டோட அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிதகுதிகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை வகுத்துள்ளது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், மத்திய அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகளை வழங்கியிருக்குது. இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும், மத்திய அரசு அல்லது மாநில அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும். முதல் துணை குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் இது முக்கியமான ராதாகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்காலம். சட்டப்பிரிவு 66(1)-ன்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தின் மூலம் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணிநீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர் ஆவார். துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்னென்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினருக்கான மற்ற தகுதிகளை பெற்றிருக்கணும். துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் பதவிக்காலம் அதை பற்றி பார்த்தோமா. சட்டப்பிரிவு 66(1)-ன்படி துணை குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போலவே அவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாடாளுமன்ற இரு அவைகளோட உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாரு. துணை குடியரசுத் தலைவரினோட பதவிக்காலம் 5 வருஷம் குடியரசுத் தலைவர் போலவே. பதவிக்காலம் முடியும் முன்னரே பணித்துறப்பு, இறத்தல், பணிநீக்கம் ஆகிய காரணங்களால் வந்து அவரது பதவி முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவராக இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தொடர் வழிமுறைகளை நமக்கு வழங்கவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முடிந்த வரையில் விரைவில் நடந்த நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். அரசியலமைப்பு சட்டம் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தொடர் வழிமுறைகளை வந்து நமக்கு வழங்கலை. இது போன்ற சூழ்நிலைகளில் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முடிந்த வரையில் விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மாநிலங்களின் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவரோட பணிகளை செய்வார். உங்களுக்கு தெரியுமா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில்
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். 1969 இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா என்ன போட்டிருக்குன்னா, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்வார். 1969 வருஷத்தகைய ஒரு நிகழ்வின் போது நடைபெற்றுச்சு. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயத்துல்லா வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டார். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்காக ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் எப்படி நடைபெறும்னா, மக்களவையோட ஒப்புதலின்படி மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம்தான் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைஞ்சபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். துணை குடியரசுத் தலைவர் அவர் வகிக்கும் பதவியின் நிமித்தமாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் தலைவர் என்கிற முறையில் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார். மாநிலங்களவையின் நடவடிக்கைகள் முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். பல்வேறு குழுக்களுக்கு அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பாக அவர் வழிமுறைகளை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமைகளை ஆற்றி இல்லாத போதும் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிப்பார். குடியரசுத் தலைவர் பதவியானது அவரின் பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார். துணை குடியரசுத் தலைவர் வந்து அவர் வகிக்கும் பதவியின் நிமித்தமாக மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுறாருங்க. மாநிலங்களவையின் தலைவர் என்ற முறையில் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறாரு. மாநிலங்களவையோட நடவடிக்கைகள் முறைப்படுத்துறாரு. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளையும் தீர்மானிக்கிறாரு. மாநிலங்களவையோட தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதையும் முடிவு செய்கிறாரு. மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையோட நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கிறோம் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறாரு துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் வந்து பல்வேறு குழுக்களுக்கு அதனுடைய செயல்பாடுகள் தொடர்பான வழிமுறைகளை வழங்குறாரு. குடியரசுத் தலைவர் உடல்நலக்குறைவால் தனது கடமையில் ஆற்றி இல்லாத போதும் நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவரோட பணிகளை கவனிப்பார். குடியரசுத் தலைவர் பதவியானது அவரோட பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் காலியாகும் போது துணை குடியரசுத் தலைவர் தான் அதிகபட்சமாக 6 மாதத்துக்கு குடியரசுத் தலைவரோட பணிகளை கவனிப்பார். முடிவு வாக்கு. உங்களுக்கு தெரியுமா, மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100-ன் படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. ஆகையால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆவார். அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. முடிவு வாக்கு அப்படின்னா என்னென்னா, மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100-ன் படி துணை குடியரசுத் தலைவர் வந்து 1 வாக்கு அளிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்குது. அதனால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவும் அளிக்கலாம், இல்லைன்னா எதிராகவும் அவர் வாக்களிக்கலாம். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவருடைய முடிவுக்கு, அதாவது துணை குடியரசுத் தலைவரோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. பிரதம அமைச்சர்
அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1)(1)படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடுகிறது. குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்கும் அறிவுரையை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். ஆனால் மறுபரிசீலனைக்கு பின்னர் அந்த அறிவுரையின்படி அவர் நடந்து கொள்ள கடமைப்பட்டவர் ஆவார். இப்போ பிரதம அமைச்சர் வந்துங்க 74(1)படி தான் குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரவை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு வந்து இருக்கும் என குறிப்பிடுது நமது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்கும் அறிவுரையை வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். ஆனால் மறுபரிசீலனைக்கு பின்னர் அந்த அறிவுரையின்படி அவர் நடந்து கொள்ள கடமைப்பட்டவர் ஆவார். இந்தியாவின் முதல் பிரதமர் அமைச்சர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இது முக்கியமான இன்னொரு குவஸ்டின். இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்கிலாந்தோட நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்திருக்கனால அவர்கள் நாடாளுமன்ற முறை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுது. இந்தியாவோட பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. மக்களவையோட பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற அமைச்சர்கள் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களின் ஊதியங்களையும் படிகளையும் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார். மக்களவையோட பெரும்பான்மை கட்சியோட தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. மற்ற அமைச்சர்களை வந்து பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் வந்து எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அந்த கட்சியோட தலைவரை அவர் அழைச்சு அரசு அமைக்க கூறலாம். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சரோட ஊதியங்களையும் படிகளையும் நாடாளுமன்றம் நிர்ணயிக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதத்துக்குள்ளே நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க. இந்திய பிரதமர்கள் பட்டியல். திரு ஜவஹர்லால் நேரு 1947-64, திரு லால் பகதூர் சாஸ்திரி 1964-66, திருமதி இந்திரா காந்தி 1966-67, திரு மொரார்ஜி தேசாய் 77-79, திரு கிரண் சிங் 79-80, திருமதி இந்திரா காந்தி 80-84, திரு ராஜீவ் காந்தி 80-89, திரு விபி சிங் 89-90, திரு சந்திரசேகர் 90-91, திரு பிவி நரசிம்மராவ் 90-96, அடல் பிகாரி வாஜ்பாய் 96, திரு டி தேவகவுடா 96-97, திரு ஐ ஹே குஜ்ரால் 98-98, திரு அடல் பிகாரி வாஜ்பாய் 98-2004, திரு மன்மோகன் சிங் 2014-14, திரு நரேந்திர மோடி 2014 முதல். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே யாராச்சும் இந்த வருஷத்துங்களை பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேரை வச்சு இந்திய பிரதமர்கள் பட்டியலில் இருக்கிற பேரையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் குவஸ்டின். இதில் இருந்து வர வாய்ப்பு இருக்குது. பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். அரசியலமைப்பு சட்டப்பேரவை 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார்.
தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்கிறார். பிரதம அமைச்சரே அமைச்சரவையின் தலைவர் ஆவார். மற்றவர்கள் அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளும் சக அமைச்சர்கள் ஆவார். கேபினெட் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். பிரதம அமைச்சரோட செயல்பாடும் கடமையான என்னென்னு பார்த்தோம்னா, அரசியலமைப்பு சட்டப்பேரவை 78 பிரதம அமைச்சரோட கடமையை பற்றி குறிப்பிடுது. பிரதம அமைச்சர் அமைச்சரோட நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறாரு. தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தோட தேதி நிகழ்ச்சி நிரல் அதெல்லாம் குறித்து முடிவு செய்கிறாரு. பிரதம அமைச்சரே அமைச்சரவையோட தலைவராக இருக்கிறாரு. மற்றவர்கள் அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளும் சக அமைச்சர்களாக இருக்காங்க. கேபினெட் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் இருவர் அல்லது மூவரை இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளோட பணிகளை மேற்பார்வையை இடுகிறார். மத்திய அரசோட விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். மத்திய அரசோட விவகாரங்கள் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவரோடு விவாதிக்கிறாரு. பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கு இடையே பாலமாக செயல்படுறாரு. பிரதம அமைச்சர் நாட்டோட உண்மையான தலைவராக அவர் நாட்டோட முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுறாரு. சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளோட உச்சி மாநாடு, ஷார்க் நாடுகளோட மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை நியமிக்கிறார். சில சமயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் ஏதேனும் ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது. அமைச்சரவை குழு தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். சில சமயங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்கும் நாடாளுமன்றத்தின் ஏதேனும் ஒரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்படணும். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சர் உறுப்பினர்களாக பிரதம அமைச்சர் உட்பட இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறுத்திருக்குது. மத்திய அமைச்சர்களின் வகைகள். மத்திய அமைச்சர்கள் 3 தரநிலைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினெட் ஆகும். கேபினெட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. குடியரசுத் தலைவர் அவசர நிலையை பிரகடனம் செய்ய அமைச்சரவை பரிந்துரைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர அமைச்சரவை ஒரு கருவியாக செயல்படுகிறது. நிதி மசோதாவானது அமைச்சரவையில் இருந்து தொடங்கும். பின்னர் குடியரசுத் தலைவர் பரிந்துரையுடன் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படும். அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை அமைச்சரவை முடிவு செய்வதோடு சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதில் அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்கிறது.
அமைச்சர்களோட வகையில் முதல் வகை கேபினட் அமைச்சர்கள் பார்க்க போகிறோம். நிர்வாகத்தோட மையக்கருவை உருவாக்குற மூத்த அமைச்சரோட முறைசார் அமைப்பு பேர் தான் கேபினட். கேபினட் அரசாங்கத்தோட பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்குது. குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலையை பிரகடனம் செய்ய அமைச்சரவை வந்து பரிந்துரைக்குது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர அமைச்சரவை ஒரு கருவியாக செயல்படுது. நிதி மசோதாவானது அமைச்சரவையிலிருந்து தொடங்கும், பின்னர் குடியரசுத் தலைவர் பரிந்துரையின் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படும். அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை அமைச்சரவை முடிவு செய்வதோடு இல்லாமல் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கான தூதர்களை நியமிப்பதில் அமைச்சரவை முக்கிய பங்கு வகிக்கிறது. இராஜாங்க அமைச்சர்கள். அமைச்சரவை குழுவின் இரண்டாவது வகையினரே இராஜாங்க அமைச்சர்கள் ஆவர். அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக செயல்படுகின்றனர். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வர். இராஜாங்க அமைச்சர் வந்து அமைச்சரவை குழுவோட இரண்டாவது வகையினருங்க. அவர்கள் வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளோட பொறுப்பு அமைச்சராக செயல்படுறாங்க. யாருன்னா இராஜாங்க அமைச்சர்கள். ஆனால் அழைப்பு விடுத்தால் மட்டுமே இராஜாங்க அமைச்சர்கள் வந்து அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்வாங்க. இணை அமைச்சர்கள். அமைச்சரவையில் மூன்றாவதாக இணை அமைச்சர்கள் உள்ளன. கேபினெட் அமைச்சர்கள் அல்லது இராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி புரிகின்றனர். அமைச்சரவையில் மூன்றாவதாக இணை அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள் அல்லது இராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் வந்து உதவி செய்வதுதான் செய்கிறவங்க தான் இந்த இணை அமைச்சர்கள். இப்போது அமைச்சரவையின் எத்தனை வகைப்படும், மத்திய அமைச்சர்கள் எத்தனை வகையாக இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா மூன்று வகை தூரமாக குஸ்டின். அது யாருன்னு பார்த்து யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. கேபினெட் அமைச்சர்கள், இராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள், அங்கே மூணும் இந்த மூணும் தான் மத்திய அமைச்சர்களோட வகைகள். அடுத்தது இந்திய நாடாளுமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5 எழுபத்தி 79 முதல் 122 வரை உள்ள சட்டப்பிரிவுகள். இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, மாநிலங்களவை மற்றும் மூணு லோக்சபா, மக்களவை. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவை என்னும் கீழவையையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. மத்திய அரசோட சட்ட இயற்று அங்கமாக நாடாளுமன்றம் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5 முதல் 122 வரை உள்ள சட்டப்பிரிவுகள். இந்திய நாடாளுமன்ற அமைப்பு உள்ளடக்கம் ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுது. இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டிருக்குது. ஒன்று குடியரசுத் தலைவர், ரெண்டு ராஜ்யசபா, மூன்று லோக்சபா. ராஜ்யசபா என்னென்னு பார்த்தோம், மாநிலங்களவை, லோக்சபான்னா மக்களவை. நாடாளுமன்றமானது மாநிலங்களவை என்னும் மேலவையையும் மக்களவையினும் கீழவையும் கொண்டுள்ளதால் இது ஈரவை சட்டமன்றம் என்றும் அழைக்கப்படுது. இதுதாங்க நாடாளுமன்றம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாநிலங்களவை. ராஜ்யசபை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ராஜ்யசபாவும் என்று அழைக்கப்படும் மாநிலங்களை வந்து 250 உறுப்பினர்களை கொண்டிருக்குது. 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதிருக்கிற 12 உறுப்பினர்கள் வந்து இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்டவர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்.
மாநிலங்களவை உறுப்பினராக மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள். மாநிலங்களவை உறுப்பினராக ஒருவர் கீழ்காணும் தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவர்களாகவோ இருத்தல் கூடாது. நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும், அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவும் இருக்கக்கூடாது, பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவர்களாகவும் இருக்கக்கூடாது, நாடாளுமன்றத்தால் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருக்கணும், மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம். மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும். அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகளாகும். அதன் உறுப்பினர்களில் 1/3 ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றனர். அதனால் ஏற்படும் காலி இடங்கள் புதிய உறுப்பினர்களால் நிரப்பப்படுகின்றன. மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் 6 வருஷம். அதன் உறுப்பினர்கள் 1/3 வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு பின்னாடி ஓய்வு பெறுவாங்க. அதனால் ஏற்படும் காலியிடங்கள் வந்து புதிய உறுப்பினர்களால் வந்து நிரப்பப்படும். துணை குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி வலி மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் அதன் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாநிலங்களின் தலைவராக செயல்படுவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். ஒரு முக்கியமான உண்மார் கிறிஸ்டியன். மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா, துணை உறுப்பினர்களால் வந்து மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் எம்எல்ஏஸ் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா எம்எல்ஏ. அவங்க வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் எனப்படும். இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அதனால் மறைமுக தேர்தல்னு சொல்லி அந்த தேர்தலை சொல்கிறோம். மாநிலங்களவையின் செயல்பாடுகள். எந்த ஒரு மசோதாவும் நிதி மசோதா தவிர சட்டமாவதற்கு மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. ஆறு மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில் குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைக்கிறார். அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மக்களவையை போன்றே மாநிலங்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். இவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றார். இவர்கள் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெற்றுள்ளன. தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றுள்ளது. மாநிலங்களவையின் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மானம் ஒப்புதல் பெறுகிறது. இதன் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் அகில இந்திய
பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்கள் செயல்பாடுகள் என்னென்ன பார்த்தோன்னாங்க, எந்த ஒரு மசோதாவும் வந்து நிதி மசோதா தவிர சட்டமாவதற்கு மாநிலங்களவையோட ஒப்புதல், மாநிலங்களவையோட ஒப்புதல் வந்து தேவை. 6 மாதங்களுக்கு 6 மாதங்களுக்கு மேலே ஒரு மசோதா ஒப்புதல் பெறலைன்னா குடியரசுத் தலைவர் 2 அவைகளின் கூட்டுக்கூட்டத்திற்கு வந்து அழைப்பு விடுத்து மசோதாவோட முடக்கத்தை தீர்த்து வைக்கிறாரு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலையும் மக்களவை போன்றே மாநிலங்களவையும் அதிகாரம் பெற்றிருக்குது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிக்கும் அதிகாரம் பெற்றிருக்காங்க. இவர்கள் மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெற்றிருக்காங்க. தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றுள்ளது. மாநிலங்களவையின் 3/2 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் ஒரு தீர்மான ஒப்புதல் பெறுது. இதில் 3/2 உறுப்பினர்களோட ஒரு பெரும்பான்மையின் அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் பெற்றிருக்குது மாநிலங்களவை. நிதி மசோதா, நிதி மசோதாவினை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்டத்திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். நிதி மசோதா வந்து திருத்தம் செய்யறக்கோ அல்லது நிராகரிக்கிறக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள்ள ஒப்புதல் அளிக்கலைன்னா ஒப்புதல் பெறாமலே வந்து நிதி மசோதா சட்டமாயிரும். மாநிலங்களவையோட சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். அடுத்தது மக்களவை. மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையாகும். மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தோட புகழ்மிக்க அவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மக்களவையில் இப்போ என்னென்ன பார்க்குறோன்னா, மக்களவை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட அவை, அதுக்கு பேர் தான் மக்களவை. நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவையும் மக்களவை. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 552. அதில் 530 உறுப்பினர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அப்போ இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். மக்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 545. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 25 வயதிற்கு குறைவுடையவராக இருத்தல் கூடாது. அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது. மக்களவை உறுப்பினருக்கு என்னென்ன தகுதினா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 25 வயசுக்கு குறைவுடையவராக இருக்கக்கூடாது, அவரது பெயர் அதாவது உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக அவர் ஆசைப்படுறாங்களோ அவங்களோட பெயர் வந்து நாட்டோட ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியிலெல்லாம் இருக்கக்கூடாது. மனநிலை சரியில்லாதவராகவும் அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவும் இருக்கக்கூடாது.
மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். பொதுவாக மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்திய அரசியலின் பின் நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். பொதுவாக மக்களவை வந்து தன்னுடைய முதல் கூட்டத்திலிருந்து 5 வருஷம் செயல்படும். அதன் காலம் முடிவதற்கு முன்னாடி பிரதம அமைச்சரோட ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையோட நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கலாம். தேர்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா, மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்திலேருந்து 5 வருஷம் வரைக்கும் செயல்படும். அதனோட காலம் முடிவதற்கு முன்னாடி பிரதம அமைச்சரோட ஆலோசனை பெறல குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை கலைக்கிறதுக்கு உரிமை பெற்றவராக இருக்கிறாரு. இந்திய அரசமைப்பின் நெருக்கடி நிலையை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கலாம். தேர்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்கிறது. மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையின் அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையோட அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் தான் அந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கிற மக்களால் தான் நேரடியாக மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளும், மேற்பார்வையிடுதலும், நடத்துதல் அந்த பணிகளையெல்லாம் எது செய்தனா இந்திய தேர்தல் ஆணையம். மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் மக்கள் தொகையோட அடிப்படையில் பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்தோர் வாக்குரிமை பின்பற்றப்படுகிறது. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவரும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவராவர். மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் வயது வந்த ஒரு வாக்குரிமை தான் பின்பற்றப்படுதுங்க. வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற தகுதி உடையவர் ஆவாங்க. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. மக்களவையின் செயல்பாடுகள். அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். நிதி மசோதா உள்பட குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றுள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளன. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். மக்களவையின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்தணும், நிறைவேற்றவும் முடியும். நிதி மசோதா உள்பட எல்லா மசோதாக்களும். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவர்களின் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையைப் போலவே மக்களவை, அதாவது மாநிலங்களவை எப்படி குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள்லாம் பதவி நீக்க செய்கிற விவகாரங்களில் அதிகாரம் பெற்றிருக்குதோ அதே போல் மக்களவையும் அதிகாரம் பெற்றிருக்குது. அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்றுவதில்லை, மாநிலங்களவையைப் போலவே மக்களவையும் சமமான அதிகாரம் பெற்றிருக்கு.
மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிவுப்படுத்த முடியும். இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் பிரதம அமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களும் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவை 18 உறுப்பினர்கள், மக்களவை 39 உறுப்பினர்கள். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர் யாருன்னா, மாநிலங்களவை 10, 18 உறுப்பினர்கள், மக்களவையில 39 உறுப்பினர்கள். சபாநாயகர், மக்களவையை தலைமையை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர் ஆவார். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீடிப்பார். நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவே இறுதியானதாகும். 1985 கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அல்லது வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். சபாநாயகர்னா யாருன்னுங்க, மக்களவையை வந்து தலைமையேற்று நடத்துவர் பேர் தான் சபாநாயகர். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரோட பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. மக்களவையில் கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்க வரை அந்த பழைய சபாநாயகர் வந்து பதவியில் நீடிப்பா. நாடாளுமன்றத்தோட இரு அவைகளோட கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யாருன்னா சபாநாயகர். முக்கியமான நண்பர் கிறிஸ்டியன், நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பது யாருன்னா சபாநாயகர். மக்களவைக்கு தலைமையேற்று நடத்துபவர் யாருன்னா அதுவும் சபாநாயகர். ஒரு மசோதா அல்லது நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என தீர்மானிக்கும் அதிகாரம் யார் பெற்றிருக்கிறாருன்னா சபாநாயகர். பண மசோதாவை தீர்மானிப்பதில் இவருடைய முடிவு தான் இறுதியானது. 1985 வருஷம் கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணை அடிப்படையில் ஒரு உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லை என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் உண்டு. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது அது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை, மழை பருவகால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்னு இப்படி மூணு வகையில் கூட்டுவாங்க. அது எந்தெந்த மாதம் பார்த்துக்கோங்க, பிப்ரவரி முதல் மே, ஜூலை முதல் செப்டம்பர், நவம்பர் மற்றும் டிசம்பர். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றமானது நிர்வாகத்தினை கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் ஒத்திவைப்பு தீர்மானங்கள், விவாதங்கள், தீர்மானங்கள் ஏற்றுதல், கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் போன்றவர்களின் மூலமாகவும் தனது கட்டுப்பாட்டினை செலுத்தி வருகின்றது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு.
நாடாளுமன்றத்தோட அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் வந்து பார்த்தோம்னா, இந்திய நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகள் போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவர்கள் விவாதிக்கலான பல பணிகளை செய்யுதுங்க. நாடாளுமன்றம் வந்து குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றிருக்குது நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் வந்து நிர்வாகத்தினை கேள்விகள், துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும், ஒத்திவைப்பு தீர்மானங்கள், விவாதங்கள், தீர்மானங்கள், ஏற்றுதல், கண்டன தீர்மானம் அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை விவாதித்து அவையில் கொண்டு வருதல் போன்றவைகள் மூலமாகவும் தனது கட்டுப்பாட்டினை செலுத்தி வருது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் இருக்குது. இதெல்லாமே நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள், இதை படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன் மார்க் குவஸ்டின் கேட்கலாம். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். இவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அவர் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராகவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராகவோ இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் பதவியில் நீடிக்கலாம். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்யுது. இவர் நாட்டோட உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவர் கொண்டிருக்கணும். இவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அவர் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவோ அல்லது உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்குரைஞராகவோ அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராகவோ இருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை வந்து பதவியில் இருக்கலாம். யாருன்னா, இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் வந்துங்க. குடியரசுத் தலைவர் வந்து விரும்பும் வரை பதவி வகிக்கலாம். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் வந்து பதவி நீக்கப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவியும் விலகிக்கலாம். இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார். குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் அவர் மேற்கொள்வார். அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளையும் அவர் மேற்கொள்வார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார். இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரம் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவார். குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமைகளையும் அவர் மேற்கொள்வார். அரசியலமைப்பு சட்டம் அல்லது ஏனைய சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளையும் மேற்கொள்வார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்றத்தோட இரு அவையோட கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலேயே வாக்களிக்கிற உரிமையும் அதாவது இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞருக்கு இருக்குது. வாக்களிக்கிற உரிமை எல்லாமே உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். யாருன்னாங்க, இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர். ஒருவர் கிடைக்கூட அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்களிப்புகளும் இவரும் பெறுகிறார். ஒருத்தர் கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகையும் சட்ட விலக்களிப்பு எல்லாத்தையும் இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞரும் பெறுவார். இதிலும் பார்த்தோம், இதிலும் ஒன் மார்க் குவஸ்டின் கேட்கலாம்.
நாடாளுமன்றத்தின் இரு அவையிலோ கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்களிக்கும் உரிமையின்றி உறுப்பினராக இடம்பெறுபவர் யார்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இது ஒரு முக்கியமான ஒரு குவெஸ்டியன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை. மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் நீதித்துறையாகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தின் விதிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதிலும் விளக்கமளிப்பதிலும் இது முக்கிய பங்கை வகிக்கிறது. நீதித்துறைன்னு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கத்தோட மூன்றாவது அங்கம் தான் நீதித்துறை. குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்குது. இந்திய அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தோட விதிகள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதிலையும் விளக்கமளிப்பதிலும் இது முக்கிய பங்கு வகிக்குது. உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அது முக்கியமான ஒன்றா குஸ்டினுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். நாட்டின் முதன்மை நீதிமன்றமாக சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாக உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கு நமது அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகார படிநிலையை கொண்டுள்ளதாகும். குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. நாட்டோட முதன்மை நீதிமன்றமாக சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாக உச்சநீதிமன்றம் நிறுவுவதற்கும் நமது அரசியலமைப்பு வழிவகை செஞ்சுருக்கு. மத்திய மாநில அரசுகளோட சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குதுங்க. ஒருங்கிணைந்த நீதித்துறைங்கிறது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகாரப்படிநிலையை கொண்டிருக்கிறது தான் ஒருங்கிணைந்த நீதித்துறைங்கிறது. குடிமக்களோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்குது. புதுதில்லியில் உங்களுக்கு தெரியுமா என்ன பார்க்குறோன்னா, புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டது. இது 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அதாவது புதுதில்லியில் அமைச்சிருக்கிற இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 துவங்கப்பட்டுச்சு. இது 1935 வருஷம் இந்திய அரசு சட்டத்திற்கு கீழே நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு 1950 அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 கொண்டுள்ளது. 1950 அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 உச்சநீதிமன்றம் கொண்டிருக்குது. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 28 கொண்டிருக்கு. நீதிபதிகள் நியமனம். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையின் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாருங்க. மற்ற நீதிபதிகளை வந்து தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையின் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். அப்போ இது ஒரு முக்கியமான ஒன்மார்க் கொஸ்டின். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். மற்ற நீதிபதிகளை யாருன்னு யார் நியமிக்கிறாங்கன்னா மூத்த தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள். அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அல்லது அவர் 5 அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரித்தல் வேண்டும். அவர் 10 உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றுதல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 5 உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணி செஞ்சுருக்கணும், 10 உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும், குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும், தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதியில் நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயது வரை பதவியில் நீடிப்பர்.
தற்காலிக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் வந்து 65 வயது வரைக்கும் பதவியில் நீடிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம் அல்லது பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தினை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லியில் உள்ளது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவரோட பதவி விலகல் கடிதத்தை அளிச்சும் பதவி விலகலாம், இல்லைன்னா பெருங்குற்றத்தின் மூலம் உண்டான கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் நாடாளுமன்றம் பெற்றிருக்குது. உச்சநீதிமன்றத்தோட நிரந்தர தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுதில்லியில். ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது புதுதில்லி. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரோட இசையை பெற்றதுக்கப்புறம் தான் இந்திய தலைமை நீதிபதியோட முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் வந்து இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம். உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும். நீதித்துறை செயல்பாடுகள். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் ஆகும். கீழ்கண்டவைகள் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடுகள் ஆகும். அப்போது இந்த ஒரு முக்கியமான மார்க் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன் மார்க் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தனக்கே உரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறுக்கப்பட்டவை ஆகும். அவைகள் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட கீழ்கண்ட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. அவைகள் ஆட்கொணர் நீதி பேராணை, 2 கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, 3 வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, 4 தடைமாற்று நீதி பேராணை, 5 உரிமை வினவின் நீதி பேராணை. உச்சநீதிமன்ற செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனக்கே உரிய நீதி வரையறை, மேல்முறையீட்டு நீதி வரையறை, ஆலோசனை நீதி வரையறை, இதர நீதி வரையறை, நீதி புனராய்வு, இதெல்லாமே உச்சநீதிமன்றத்தோட செயல்பாடுகள்ங்க. இதில் ஃபஸ்ட்டு தனக்கு உரிய நீதி வரையறை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக வர வழக்குகள் தனக்கே உரிய நீதி வரையறுக்கப்பட்டேயாகும். அவைகள் இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்கள், இதெல்லாமே உச்சநீதிமன்றத்தோட தனக்கு உரிய நீதி வரையறுக்கப்பட்டது. நீதி வரையறுக்கப்பட்டது அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட கீழ்கண்ட நீதி பேராணைகள் வந்து உச்சநீதிமன்றம் வழங்குது. அது என்னென்னா, ஆட்கொணர் நீதி பேராணை, கீழ் நீதிமன்றங்களுக்கு விடுக்கும் கட்டளை நீதி பேராணை, வழக்கு விசாரணை தடை நீதி பேராணை, தடைமாற்று நீதி பேராணை, உரிமை வினவு நீதி பேராணை. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது மேல்முறையீட்டு நீதி வரையறை. உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். இது ஒரு முக்கியமான உண்மை கொஸ்டின். நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்னா உச்சநீதிமன்றம். மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றது. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவையென உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். மேல்முறையீட்டு நீதிவரை. உச்சநீதிமன்றம் தான் நாட்டோட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம். மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்குது. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கும் தேவையான உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டும்தான் அவ்வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். அடுத்து ஆலோசனை நீதி வரையறை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. ஆலோசனை நீதி வரையறை என்னென்னா, பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெறனா அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிகாரத்தை வழங்குறது தான் ஆலோசனை நீதி வரையறை.
இதர நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் கீழ்காணும் இதர அதிகாரங்களை பெற்றுள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் தனது பணியமைப்பின் மீதான முழு கட்டுப்பாட்டினையும் கொண்டுள்ளது. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவோட அனைத்து பகுதிகளில் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தோட பொதுவான செயல்முறைகளும் வழிமுறைகளும் ஒழுங்குபடுத்த விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. உச்சநீதிமன்றம் தனது பணியமைப்போட மீதான முழு கட்டுப்பாட்டையும் கொண்டிருக்குது. நீதி புனராய்வு. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. இது நீதி புனராய்வு நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் எனப்படும். பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அவை மத்திய மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் குறித்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்துதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவர்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. நீதி புனராய்வுன்னு என்னென்னா, ஒரு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இதை முரணானதுங்கிற அறிவிக்கிற அதிகாரம்தான். அந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இதுக்கு பேர் தான் நீதி புனராய்வு. பின்னரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றிருக்குது. மத்திய மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுற சந்தேகம் கருத்து வேற்றுமைகளை விளக்கி தெளிவுபடுத்துறது, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது, மாநில சட்டமன்றங்களில் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவர்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. இது எல்லாமே வந்து தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்கள் உச்சநீதிமன்றத்தோடு. லெசன் முடிச்சு இதை பாட சுருக்கம் பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் மூன்று அங்கங்களை கொண்டது. அவைகள் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியன. இதெல்லாம் பார்த்தோம். மத்திய அரசாங்கம் மூன்று அங்கங்களை கொண்டிருக்கு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அதெல்லாமே ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லைங்களா. குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர் மற்றும் இதர அமைச்சர்களையும் நியமிக்கிறார். அதுவும் பார்த்தோம். குடியரசுத் தலைவர் தான் பிரதம அமைச்சரையும் இதர அமைச்சரையும் நியமிக்கிறார். அதுவும் பார்த்தோம். இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதிகளை கொண்டது. அவைகள் குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, ராஜ்யசபா மற்றும் மக்களவை. அதுவும் பார்த்தோம் இல்லைங்களா. இந்திய நாடாளுமன்றம் மூன்று பகுதியில் இருக்குது. ஒன்று குடியரசுத் தலைவர், ரெண்டு மாநிலங்களவை, மூன்று மக்களவை. மாநிலங்களவைனா ராஜ்யசபை, மக்களவைனா லோக்சபா. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். அவர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி. அவர் யாரால் நியமிக்கப்படுறாருன்னு குடியரசுத் தலைவர். அதுவும் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலாம் உச்சநீதிமன்றம் வழங்க. அதுவும் பார்த்தது முக்கியமான நம்ம கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதுவும் பார்த்தோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர்லாம் இந்த லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் நிறையா இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. இதோட லெசன் முடிஞ்சு நன்றி, வணக்கம்.